ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜனாஸ் கிச்சன். இப்போ பண்ண போகிறது ஒரு மினி இட்லியும் சரவண ஸ்டைலில் ஒரு சாம்பார் தான் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், மினி இட்லி ஊற்றி ரெடியாக வெந்துட்டுருக்கு. இங்கே வந்து 1.5 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க, போட்டுக்கோங்க. வீட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். டேபிள் ஸ்பூனால் மஞ்சத்தூள், பூண்டு 4 பல், இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் வந்து கொசுரம் ஊற்றுறோம். வீட்டுக்கலாம் தக்காளி பழம் ஒன்று போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு பருப்பு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். கேரட்டு, வெங்காயம், முருங்கைக்காய் போட்டுடலாம். அளவு உப்பு 2 விசில் விட்டால் போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரைக்க வேண்டிய பொருள் தேங்காய், தக்காளி, பொட்டுக்கடலை. டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 தக்காளி, கொஞ்சம் பெருங்காய் பருப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரைச்சிட்டு வந்துடலாம். புளி தண்ணி ஊற்றி விழுது எடுத்து புளி வெல்லம் போட தேவையில்லை, ஏற்கனவே போட்டதுன்னா கடுகு நல்லெண்ணெயை தாளிச்சிடும். இட்லி டன் போட்டு வச்சு கொடுத்து சூப்பரான மினி இட்லி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜனாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ரெசிபியில் பார்க்கலாம்.